வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திரேஸ்புரம் ஏலக்கடைக்காரில் காலைல மீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து மீன் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மீன் ஒன்று இருந்துச்சு. என்ன மீன் பார்த்திங்கன்னா வந்து கொப்பரக்கோளா. இந்த மாதிரி மீன்கள் வந்து எப்போ நம்ம ஏலக்கூடத்தில் வரும், ஏன்னா இவ்வளோ பெரிய மீனுங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் நம்ம இதில் வரும். இந்த மீனோட வெயிட் எப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னுடைய கணிப்புப்படி ஒரு 170 கிலோகிட்ட இருக்கும். இந்த மாதிரி மீன்கள்லாம் எங்கே போகும்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கேரளாவுக்கு தான் போகும். இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து கண்டம் பண்ணி, என்னென்னா துண்டு துண்டாக கண்டம் பண்ணி வந்து அதை வந்து கேரளாவுக்கு அப்படியே அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, இதை வந்து கருவாட்டுக்கு பயன்படுத்துவாங்க. இதில் வந்து என்னென்னா தலையை வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வெள மீன், உரண்டை, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மஞ்சக்கிளி இடத்துல போய்கிட்டு இருக்கு. அந்த வியாபாரி வந்து அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தேவையான வியாபாரி, இது கருவாட்டுக்கு தேவையான வியாபாரி வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த இடத்துல வருவாங்க. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ போகுது அப்படின்னா வந்து 6000 ரூபாய்க்கு வந்து அந்த வட்டக்காரங்க வந்து கூறுறாங்க. 6000 ரூபாய்க்கு கூறி அது எவ்வளோத்துக்கு முடியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆனால் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க. இவங்க வந்து ஒரு 170 கிலோ கணிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா, அப்போ வந்து ஒரு 70 ரூபா 80 ரூபான்னு அவங்க ரேட்டை போட்டு செல் கால்குலேட்டர் போட்டு அடிப்பாங்க, இல்லைன்னா மனக்கணக்கிலே போட்டு பார்ப்பாங்க. அப்படி அவங்களுக்கு கட்டுப்படி ஆனால் மட்டும்தான் எடுப்பாங்க. கட்டுப்படி ஆகாமல் ரேட் அதிகமாக போயிட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க அதிகமாக எடுத்தாங்கனாலும் என்ன செய்வாங்கன்னா வியாபாரத்தை கொண்டு போய் கொடுக்க முடியாது. கொடுக்கும்போது இவங்களுக்கு நட்டமாயிடும். அதனால் அவங்க ரேட்டுக்குள்ளே வந்து அவங்க எடுப்பாங்க. எடுக்கும்போது தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டு இது எல்லாமே கனெக்ட் பண்ணி அவங்க இவ்வளோ ரேட்டுக்கு அங்கே கொண்டு போய் 150 ரூபா 130 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். அப்போ தான் வந்து அதை வந்து அவங்க கருவாடாக போட்டு விற்க முடியும். அந்த ரேட்டுக்குள்ளே இருந்தால் அந்த வியாபாரிகள் எடுப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வியாபாரியாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு வியாபாரி வந்து ரேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு வியாபாரியுமே வந்து 6000 7000 இந்த மாதிரி வந்து 100 100 ரூபா கூடுது. ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க, என்ன சில நேரத்தில் வந்து 500 500 ரூபா வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலாம் 500 500 ரூபா ஏலம் கூறுறாங்க. ஏன் 500 500 ரூபா கூறீங்க, 100 ரூபாயாக கூற மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. அந்த மீனோட ரேட்டு அவங்களுக்கு தெரியும். ஒரு மீனோட ரேட்டு ஃபைனல் ரேட் ஒரு 30000 இருந்துச்சு அப்படின்னா 100 100 ரூபாயை கூறினா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து 500 500 ரூபாயை கூறி ஒரு 30000த்துக்கு மீன் இருக்குன்னா 29000 30000 கொண்டாந்தக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. இதனால் சில இந்த மீனோட ரேட்டை பொறுத்து அவங்க வந்து 100 ரூபாய்னு கூறுவாங்க. ஏன்னா இந்த மீன் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து 100 100 ரூபாயாக கூறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 800 ரூபா 900 ரூபாய்க்கு போகுதுன்னா 10 10 கூறுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து வட்டக்காரங்க வந்து கூறுவாங்க. இந்த இவங்க இப்போ பேசிகிட்டு இருக்கவங்க வந்து என்னென்னா கேரளாக்காரவங்க, அவங்க டைரெக்டாக வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அந்த 8th ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்களா, அவங்க வந்து என்னென்னா இங்கேருந்து எடுத்து வந்து கேரளாவுக்கு அனுப்புவாங்க. அந்த அண்ணன் வந்து என்னென்னா ஒரு 11600 ரூபா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, ஏன்னா வெட்டுக்கூடி இருக்குது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, அதனால் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு போயிட்டாங்க. இப்போ இன்னொரு அண்ணா கூறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ரெண்டு பேருக்கு தான் வந்து இப்போ வந்து ரேட் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து எடுத்துட்டாங்க. 12100 ரூபாய்க்கு வந்து இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வேண்டான்ட்டு போயிட்டாங்க. 12100 ரூபான்னு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, யாரும் வரல. இந்த அண்ணனுக்கே வந்து 12100 ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம், மொத்த ஏலம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு வெட்டி அனுப்பிடுவாங்க. இப்போ ஒரு சில பேர் திருக்கு எடுத்தாங்கன்னா அவங்க செட்டில் வச்சு வெட்டுவாங்க. இது வந்து இந்த அண்ணன் பக்கத்துலேயே இருக்கிறனால இங்கேயே வச்சு இந்த மீனை வந்து வெட்டிட்டு கொண்டு போகிறாங்க, கண்டம் போட்டு கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.